ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா ஒரு டிடிசிபி லே அவுட் தான் பார்க்க வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா சரவணப்பட்டியில இருந்து கணேசபுரம்னு ஒரு பிளேஸ்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. கணேசபுரம் வந்து சத்திய என்எச் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல தான் இந்த லேஅவுட் லொக்கேட் ஆயிருக்கு. இதுல என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு, நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க இந்த லேஅவுட்குள்ள. நம்ம இப்ப லேஅவுட்குள்ள வந்துடும். லேஅவுட் பாருங்க எவ்வளவு அழகா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாங்க, எவ்வளவு பெசிலிட்டிஸ் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா சாரு. ஆமா, தார் ரோட்லாம் நம்ம அகலமா போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. சோ அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட சைட்டுக்குள்ள பாத்துட்டீங்க அப்படின்னா சுத்திலும் உங்களுக்கு வந்துட்டு காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. சோ ஒவ்வொரு சைட்டுக்கும் பக்கத்துல பக்கத்துலயே நிறைய மரக்கன்றுகள் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு, நல்ல அகலமான தார்ச்சாலை ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, சோ வாட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க பஞ்சமே இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சோ நல்ல தண்ணியும் இருக்கு, போர்வெலும் இருக்கு இல்லையா. நிறைய வாட்டர் பைப்ஸும் வந்துட்டு இங்க அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நிறைஞ்ச ஒரு பியூட்டிஃபுல்லான சைட் தாங்க இது. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். சோ எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்த்தாலும் சரி, ஊருக்குள்ள ஒரு சைட் இருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு சைட் வந்துட்டு நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த சைட் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு சாரு? இந்த சைட் வந்து சரவணப்பட்டி கணேசபுரம்ங்கிற பிளேஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. சக்தி என்எச் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. சோ சக்தி என்எச் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல தான் நம்மளோட இந்த பியூட்டிஃபுல்லான சைட் இருக்கு. சோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ராலிங்ல இருக்க நம்பருக்கு நம்ம கால் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் சைட்டை பத்தி நான் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதை விட இப்ப நம்ம சைட்டோட மேனேஜர் பாலா சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட சைட்டோட டீடைல்ஸ் இன்னும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், சைட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றோமா. அதுக்கு முன்னாடி ஏன் சக்தி ரோடு இவ்வளவு ஸ்பீடா டெவலப் ஆயிட்டு இருக்கிறத பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் சக்தி ரோடுங்கிறது ஒரு என்எச் சக்தி என்எச்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு லொகேஷன். அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேபிடா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா இங்க சரவணம்பட்டி பக்கத்துல கீரணத்தம் அப்படிங்கிற ஏரியால தான் எனக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஐடி பார்க்கு இருக்கு. ஏற்கனவே அங்க ஒரு 100,000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி. இப்ப நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சக்தியோட பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு சக்தியோட வந்து லேண்ட் காஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமா போயிட்டு இருக்குங்க. அதனால நம்மளுக்கு இந்த சக்தியோட பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து ரொம்ப பிரைம் ப்ராப்பர்ட்டியா இருக்கு போகுது. உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய பாத்துருக்கேங்க சார், எல்லாமே சக்தி ரோடு பேஸ் பண்ணியே போட்டிருக்கீங்க, எதனாலங்க சார்? சொல்றோமா. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்தி என்எச் தான். அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஐடி பார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி கீரணத்தம் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஐடி பார்க். அங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 100,000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க டெவலப் பண்றாங்க. ஸோ அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் எல்லாமே அவங்க வந்து சக்தி என்எச் பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப சீக்கிரமா டெவலப் ஆக போகுதுங்க. அடுத்த ஒரு 3 இயர்ஸ்ல நான் சொல்றது அதிகமான வருஷங்க, 3 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப சீக்கிரமா டெவலப் ஆக போகுதுங்க. அதுக்காகவே கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரோடு வந்து பாத்தீங்கன்னா 4-wheeler தான் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும். அது போக பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா மெட்ரோ கொண்டு வர்றாங்க. ஏன்னா எப்போ வரப்போற ப்ராஜெக்ட் இப்ப சொல்றாங்கிற மாதிரி நினைக்கலாங்க. அதாவது எப்பவுமே ஒரு கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த ஏரியாவுக்கு இது வந்து கொடுத்தா கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டிபிஆருக்கு போவாங்க, அதாவது டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு போவாங்க. இப்போ இந்த சக்தி எங்கச்ச பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மெட்ரோக்கான டிபிஆர் ரெடி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து டைம் லைன் வேணா சேஞ்ச் ஆகலாம், ஒரு 3 இயர்ஸ்ங்கிறது ஒரு 5 இயர்ஸ் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து மெட்ரோ லைன் இங்கே வந்து நம்ம சக்தி எங்கச்சில் வரப்போகுதுங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே வந்து இந்த ஏரியா டெவலப் சீக்கிரம் டெவலப் ஆகிருக்கு ஒரு முக்கியமான விஷயம். இந்த சைட்டோட ஃபெசிலிட்டிஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாம்மா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராண்ட் ஆர்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா வைடு தார் ரோடுங்க, இண்டிவிஜுவல் வாட்டர் பைப்லைன் போர்வெல் ப்ளஸ் நல்ல தண்ணி ரெண்டுக்குமே வந்து இண்டிவிஜுவல் வாட்டர் பைப்லைன் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ட்ரீ அவென்யூங்க, எல்லா பிளாட்டையும் கவர் பண்ணுற மாதிரி ட்ரீ அவென்யூ கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே ரெசிடென்சியல் ஏரியாங்க. ஸோ சுற்றியுமே வீடு நம்மளுக்கு நிறைய வீடு குடி வந்திருக்காங்க, எல்லாமே வீட்டில் இருக்காங்க. அதுக்கு நடுவில் தான் நம்ம சைட்டிங்க அமைஞ்சிருக்குங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இந்த சைட் என்ன ரேட்ஸ்? இப்போ வந்து இங்கே ஒரு சரவணம்பட்டி, அதாவது சரவணம்பட்டிக்கு அப்புறம் கோவில் பாளையம் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 lakhs அரௌண்ட் போயிட்டு இருக்குங்க. இப்போ கணேசபுரம் ஏரியாவில் நாங்கள் ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸாக ஒரு 5.9 lakhsல் கொடுத்துட்ருக்கோங்க. இது வந்து ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா லேவுட் லைவாக போயிட்டுருக்கு. அவங்கள கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்டோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ இந்த சைட் வாங்குற மாதிரி இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம்
அதாவது இப்போ இந்த சைட் வந்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்சதுன்னா டோக்கன் அட்வான்ஸ் பண்ண உடனே நாங்கள் வந்து ஒரு லீகல் புக்கை கையில் கொடுத்துறாங்க. அதில் இந்த லேண்டை பற்றின எல்லா சப்போர்ட் டாக்குமெண்ட்டுமே இருக்குங்க. கஸ்டமர்ஸ் வந்து அவங்க லீகல் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா ரெடி கேஷாக பண்ணுற கஸ்டமருக்கும் நாங்கள் பண்ணுறாங்க. அது போக சப்போஸ் லோன் ஆப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் லீடிங் பேங்க்ஸ் எல்லாத்துக்கூடமே டைஅப் வச்சிருக்கோம். ஸோ கஸ்டமர் விருப்பப்பட்டால் அவங்களுக்கு எந்த கன்வீனியன்ட் பேங்க்கில் வேணுமோ அங்கே வந்து நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அதாவது மார்க்கெட் வேல்யூலேருந்து ஒரு அப் டு 80% வரைக்கும் நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சக்தி ரோட் பேஸ் பண்ணி மட்டும்தான் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களாங்க சார், இல்லை வேற எங்கே எல்லாம் உங்கள் ப்ராஜெக்ட் இருக்கு? அதாவதுமா இங்கே சக்தி ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. சென்ட்டோட ரேட் 4.5 lakhs இருந்து 20 lakhs வரைக்கும். அதாவது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா காலப்பட்டி ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு 2 ப்ராஜெக்ட் இருக்குங்க. அது போக கீரணத்தம் ஐடி பார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீரணத்தம், அத்திப்பாளையம், வீரபாண்டி இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு 5 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்டை பார்க்க வர்றாங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 10 ப்ராஜெக்டாவது அவங்க பார்க்கலாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ, பெஸ்ட் சாய்ஸ் எதுவோ அது வந்து அவங்களுக்கு நம்ம சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்குமே வீடு வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய கனவா இருக்கும். உங்க கனவு நிறைவேறும் இடம் இது வாங்க கூட உங்களுக்கு அமையலாம். மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ.